இது தாய்லாந்தில் கிடைச்சக்கூடிய பழைய தமிழ் எழுத்து. அடுத்து இதான் ரொம்ப அதிசயம், தங்கத்துக்காக தமிழர்கள் எப்படி உலகம் முழுக்க போயிருக்கான்றதுக்கு தாய்லாந்தில் பெரும்பதன் கலந்து தங்க முரசர்கள் தமிழில் எழுதியிருக்கு. இப்பயும் அங்கே இருக்கு, புகட் பக்கத்தில் ஒரு இடத்துல மியூசியத்தில் வச்சுருக்காங்க, நிசன் கோட் அமரட்னு ஒரு இடத்துல. அடுத்து இது மணிமேகலை வந்து இலக்கியத்தில் படிச்சிருக்கோம், இன்றைக்கும் தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் லாவோஸில் மணிமேகலை வந்து கடவுளாக இருக்காங்க, மணிமேகலா தெய்வம் லைட்னிங் கார்டுன்ற பேரில் இருக்காங்க. அடுத்து இது ஈஸ்டர் அயர்லாண்டும் சிந்து வழியும் தமிழ்நாட்டில் கிடைச்ச எழுத்துக்களும் ஒரே எழுத்துக்களாக இருக்கு. அடுத்து இது பிரேசிலில் இருக்கக்கூடிய உரை பரண்ட ஊரில் அங்கே பில்லுன்ற மக்கள் பிரேசிலில் இன்றைக்கும் அவங்க பேசுகிற மொழியில் தமிழ் இருக்குது, இன்றைக்கும் மரக்கானம்ன்ற ஊர் பிரேசிலில் இருக்குது. அடுத்து இது சைனாவில் இன்றைக்கும் சீனாவில் போகர் காலங்கினாலத்தில் காலத்தில் போன தமிழர்கள் பாண்டியன்ற ஊர் பேரில் நிறைய சைனா பாண்டியன் ஊர் இருக்கு, அதில் ஆயின்ற மக்கள் உங்களுக்கு தெரியும், ஆய்குடி கேள்விப்பீங்க, ஆயின்ற மக்கள் இருக்கிறத கிட்டத்தட்ட 2800 மக்கள் இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆயின்ற மக்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து இதில் அதிசயம் என்னென்னா சீனாவில் இன்றைக்கி உலகத்திலேயே அதிக தமிழ் பேசக்கூடியது சீன மக்கள். இப்போ எங்கள் நண்பர் இப்போ வராங்க, நிறைமதினு ஒரு பெண் வராங்க 22ஆம் தேதி, முழுக்க முழுக்க தமிழில் தான் உரையாடுறாங்க. நம்மளே பழக்க தோஷத்தில் சமயத்தில் ஆங்கிலத்தில் உரையாடுறோம், அவங்க தமிழில் தான் உரையாடுறாங்க. அதேமாதிரி ஹிலானி சிஆர்ஐன்ற சொல்லி சீன வானொலியில் பேசுகிற அத்தனை பெண்களும் தமிழ் பேசுகிறாங்க. அடுத்து இது வந்து மருதை, எங்கே இருக்குது தெரியுங்களா, ஜப்பானில் இருக்குது. ஜப்பானுக்கும் டோக்கியோவுக்கும் உள்ள ஒரு ஊரில், ஜப்பான்லேருந்து டோக்கியோலேருந்து ஒரு ஊர், ஒரு கடற்கரை ஊர், அது பக்கத்தில் ஒரு ஒரு உழவு கிராமம், அந்த கிராமத்துக்கு பேர் மருதை. மருதை இந்த கிராமம் இருக்குது. இன்றைக்கும் 1200 சொற்களுக்கு மேலே ஜப்பான் தமிழ் சொற்கள் தமிழ் சொல்லாக இருக்குது. அடுத்து ஆமூர், பசிபிக் கடலுடைய அந்த கடைசியில் ரஷ்யாவோட பார்டரில் ஆமூர், நம்ம தமிழில் ஆமூர் மலான்னு படிச்சிருப்போம், ஆமூன்ற இதுலேருந்து கரையோக்குன்ற மக்கள் வந்ததுக்கான தரவுகள் இருக்குது. அடுத்து குரில், நெடில் குரில் மாதிரி சின்ன தீவுக்கு குரில், ஜப்பானில் குரில் இந்த பேரில் தீவு இருக்குது. அடுத்து இதான் ரொம்ப அதிசயம், 26,000 கிலோமீட்டர் தமிழ்நாட்டிலேருந்து ஆர்டிக் சர்க்கிளுக்கு பக்கத்தில் காம்சட்கான் இடத்துல அலையூட்டூர்னு ஒரு மொழி பேசுகிறாங்க கரையோக்கு மக்கள், அங்கே பலனான்ற ஊர், இங்கே பாருங்கள் பழனி மாதிரி. எப்படி தமிழர்கள் புலம்பெயர்ந்து எப்படி உலகம் முழுக்க போனாங்கன்றது ஒன்றும் வேப்பாக தான் இருக்குது. அடுத்து இது அட்டுன்ற தீவு, நம்ம எட்டை வந்து நம்ம ஊரில் அட்டுன் தான் சொல்லுவாங்க, இன்றைக்கி அலாஸ்காவில் அட்டுன்ற தீவு இன்றைக்கும் இருக்குது, அங்கே கரையோக்குன் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அடுத்து இனியன்ற தீவு, தமிழ்நாட்டில் இனியன் பேர் யாரும் வைக்கிறதில்லை, இனியன்ற தீவு அலாஸ்காவில் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. அடுத்து இது ஆயின்றது, ஆயி மன்னனை சிறப்பாக பேசுகிற தமிழ் சமூகம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஆயின்னு பேர் வைக்கல, ஆனால் கனடாவில் ஆயின்ற ஒரு மவுண்டன் இன்றைக்கும் இருக்குது. அடுத்து நயகரா வாட்டர் ஃபால்ஸ் யாராக போயிருக்கீங்களா, கைத்துக்க முடியுமா, நயகரா வாட்டர் ஃபால்ஸ், நயகரா வாட்டர் ஃபால்ஸ் விழக்கூடிய ஏரிக்கு பேர் அங்கேயே இன்றைக்கி ஏரி தான், லேக் ஏரி. ஏன்னா அங்கே வந்து காமாட்சின்ற மக்கள் வாழ்ந்துருக்காங்க, அந்த காமாட்சின்ற மக்கள் வந்து அந்த ஏரியை வந்து ஏரி தான் கூப்பிட்றாங்க. அடுத்து இது எங்கே இருக்குது தெரியுங்களா, வேலூர், இங்கே இல்லைங்க கனடாவில் இருக்குங்க, கனடாவில் இன்றைக்கி 1.5 மாநிலத்தில் வேலூர்ன்ற ஊர் இன்றைக்கும் இருக்குங்க. அடுத்து இது என்ன படிங்க பார்க்கலாம், இதை படிங்க பார்க்கலாம், இன்றைக்கும் கனடாவில் கூட்டணின்ற மக்கள் வாழ்கிறாங்க, அவங்க பேசுகிற மொழியில் தமிழ் இருக்குங்க. அதாவது வணிக கூட்டணி இருக்காங்களா, சாத்துக்கள் சொல்கிறாங்களா, அந்த கூட்டணிகள் போனது கனடாவில் சோழி விற்க போயிருக்காங்க, பல்லாங்குழியில் ஆடுறனால சோழி, அந்த சோழி முத்து பவளத்தை விற்க போயிருக்காங்க. அடுத்து இதான் காமாட்சி, இந்த மக்கள் வாழ்கிற இடம் தான் கனடாவில் இருக்கக்கூடிய நயகரா வாட்டர் ஃபால்ஸில் இருக்கக்கூடிய அந்த லேக் ஏரியின் பகுதிங்க. அடுத்து இது தமிழர் இலக்கியம், இங்கே இங்கே தான் இலக்கியத்தை வந்து தயவுசெய்து அழகுக்காக படிக்காதுங்க, இலக்கணத்துக்காக படிக்காதுங்க, வாழ்வியல் வரலாறுக்காக படிக்கங்க. அதில் இருக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தானே தமியன் வருவோன் தன்முன் மானீர் வங்கம் வந்தோர் வணங்கி சாவகத்தை பற்றி பேசுகிற அந்த இடத்துல சாவகம் மட்டும் இல்லாமல் கலிஃபோர்னியா வரைக்கும் அந்த தமியன் இருக்குங்க. பாருங்க கலிஃபோர்னியாவில் அந்த தமியனோட பேசிட்டு வரேன், அவர் ஏன் நான் பேசுகிற தமிழை நல்லா புரிஞ்சுக்கிறேன். எத்தனை 1000 வருஷம் பிரிஞ்சு இருந்தாலும் அவள் மனதால் தான் எங்கேருந்து வந்தோன்ற ஒரு தேடலில் இருக்காங்க. இன்றைக்கி உலக நாட்டில் பல பேர் தன்னுடைய பூர்வீகம் எதுவும் தேடி தெரிஞ்சிட்டு தான் இருக்காங்க. அடுத்து மெக்சிகோவில் தமிழி பாசுன்ற இடம் இன்றைக்கி இருக்குது, மெக்சிகோவோட சமையலறை போனால் அவன் மெக்சிகன் ஃபுட் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா, கைத்துக்க முடியுமா, அப்படியே தமிழ்நாட்டு உணவு மாதிரியே இருக்கும். மெக்சிகன் ஃபுட்டும் எத்தியோப்பியா ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஊர் சாப்பாடு மாதிரியே இருக்கும். இன்றைக்கூட எத்தியோப்பியா ஒரு எத்தியோப்பியா ஹோட்டலில் போயிட்டு நீங்கள் இந்தியிலான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர் இஞ்சி தோசை நல்லா கொடுப்பாங்க. அடுத்து இந்த நார்த் அமெரிக்காவோட தென் அமெரிக்காவில் அங்கே வந்தவர்கள் யாருன்ற தேடலில் புதிதாக தமிழ் மொழியும் சேர்த்துருக்காங்க.
தமிழ் மொழியை பற்றி ஆய்வுலாம் இறங்கியிருக்காங்க. கனடா ப்ரொஃபஸர்ஸ், மெக்சிகன் ப்ரொஃபஸர்ஸ், பிரேசில் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இறங்கியிருக்காங்க. அடுத்து இது என்ன ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், இது படிங்க பார்க்கலாம். எங்க இருக்கு தெரியுங்களா? கயானா நாட்டில் இருக்கு. கயானா நாட்டில் இப்போ போன மொழி இல்லை, பழைய காலத்தில் போன மொழி அன்னை. அடுத்து வெஸ்ட் இண்டீஸ்ல ட்ரினிடாட் ஊரில் அரிமா, சிங்கத்துக்கு என்ன பேருங்க? நம்ம வழக்கிழந்த சொற்கள்லாம் உலக நாடுகளில் மிக பத்திரமா பாதுகாப்பாக இருக்கு. அடுத்து பெரு நாட்டில் அச்சு பிச்சு. அடுத்துங்க கட்டுமரக்கா எங்க இருக்கு தெரியுங்களா? அர்ஜென்டினாவில் கட்டுமரக்கான ஊர் இன்னைக்கு இருக்கு. அங்க வந்து ஒரு டென்னிஸ் பிளேயர் இருக்கார், நல் பாண்டியன் அவர் பேர், நல் பாண்டியன். அடுத்து இது படகோனியா, அர்ஜென்டினாவோட கடைசியில் படகோனியான்ற ஒரு இடம் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்ல தமிழ் கூறுகள் மிக தெளிவாக இருக்கு. அடுத்து வை மணலோ, வைனா சூடுங்க, மணல். ஒரு சூடான தீவில் இருக்க மணல்ன்றதுக்கு ஹவாய் தீவில் இருக்க ஒரு இடத்துக்கு பேர் வை மணலோ. அடுத்து இது பாஸ்போர்ட்டுக்கு என்ன பேருங்க தமிழில்? கடவுன்னு ஒரு தீவு இருக்கு ஃபிஜியில், அந்த இருக்கக்கூடிய பழங்குடிகள்லாம் தமிழ் இருக்கு, மாலேசியா மைக்ரோனேஷியான்னு சொல்லுவாங்க. அடுத்து மதுரா, உலகத்தில் 24 இடங்கள் மதுரான்ற பேரில் இருக்கு. அடுத்து நான் மாடல், மதுரைக்கு தான் நான் மாடல் கிடையாது, ஆஸ்திரேலியாவுக்கு மேலே மைக்ரோனேஷியான ஒரு ஊரில் பொன்பீன்ற இடம் நான் மாடல் இடம் இன்றைக்கும் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய இந்த இது வரைக்கும் ஈஜிப்துன்னு நம்பினவங்க வயநாட் தமிழ்ன்ற எண்ணத்துக்கு வந்திருக்காங்க ஆய்வாளர்கள். ஏன்னா இன்றைக்கி இணைய வளர்ச்சி தமிழர்களுடைய நாகரிகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மிக மிக உதவியாக இருக்கு. அடுத்து உலக நாட்டில் இருக்க பழங்குடிகள் பேசக்கூடிய மொழியில் அம்மாவை குறிக்கிற சொல் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் அஞ்ஞா, ஆயி, ஆத்தா, அம்மா. இங்கே நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம். சிக்கிமில் கூட அம்மாவை வந்து ஆயின்னு தான் சொல்கிறாங்க. பாம்பேயில் கூட மராத்தியர்கள் வந்து அம்மா அம்மா ஆயின்னு தான் கூப்பிட்றாங்க. நம்ம இதெல்லாம் மறந்துட்டோம். ஆனால் இது வந்து உலக நாட்டில் பழங்குடிகளில் மிக 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 பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து கூலன், கூலன்னா என்ன தெரியுங்களா? இப்போ தானியம்ன்றோம்ல, தானியத்துக்குடைய உண்மையான தமிழ் சொல் வந்து கூலம் தான், கூலம், கூலவாணிகன். இது ஆஸ்திரேலியா பழங்குடிகள் வாழக்கூடிய இடத்துல கூலவாணிகன் மிக முக்கியமாக இருக்குது. இங்கே தான் அணங்குன்ற மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து உள்ளூர், இங்கே கிடையாதுங்க ஆஸ்திரேலியாவில். அடுத்து பள்ளம் அல்லவா, இங்கே கிடையாது ஆஸ்திரேலியாவில். அடுத்து தமிழி கிரீக், இங்கே கிடையாது ஆஸ்திரேலியாவில். அடுத்து மதுரா, இங்கே கிடையாது ஆஸ்திரேலியாவில். அடுத்து தூங்காவி, கோயம்புத்தூரில் பொள்ளாச்சியில் மட்டும் தூங்காவி இல்லை, ஆஸ்திரேலியாவிலும் தூங்காவின்ற ஊர் இன்றைக்கி தூங்காவின்ற பேரில் இருக்குது. அடுத்து வால்பாறை, இங்கே கிடையாது சில்லி நாட்டில். அடுத்து முகையுதீன் பக்ஸுடைய கப்பல் மணி, இங்கே கிடையாது நியூசிலாண்டில் கிடைச்ச பேரில், வெலிங்டன் மியூசியத்தில் பத்திரமா வச்சுருக்காங்க. அடுத்து பர்மாவில் கிடைச்ச தமிழ் கல்வெட்டுகள், பேகன் கல்வெட்டுகள். அடுத்து வியட்நாமில் கிபி 45 ஸ்ரீமாறன் பாண்டியன் அரசாங்கத்துக்கான கல்வெட்டு. அடுத்து சீனாவில் 13 நூற்றாண்டு போன தமிழ் கல்வெட்டு, நானா தேசிகருடைய தமிழ் கல்வெட்டு. அடுத்து இந்தோனேஷியாவில் தமிழ் கல்வெட்டு, குட்டையின் இடத்துல கிடைச்ச தமிழ் கல்வெட்டு. அடுத்து இதுதான் இந்த மக்களுடைய நாகரிகத்துக்கு காரணம், விலங்குகள் குணங்களை உள்வாங்கி தனக்கான ஒரு நாகரிகத்தை கட்டமைச்சிக்கிறாங்க. இன்றைக்கி கூட எங்களுடைய ஆய்வில் 72 வகையான விலங்குகள் பூச்சிகளுடைய தன்மையை உள்வாங்கி தனக்கான ஒரு நாகரிகத்தை கட்டமைச்சாங்க. அதனால தான் பல்லுயிர் ஓம்புதல்ன்ற ஒரு கோட்பாடை வந்து தமிழர்கள் உலகத்துக்கு முதல் முறையாக கொண்டு வராங்க. நம்ம ஜெயினிசம் வந்து தான் நமக்கு பல்லுயிர் ஓம்புதல் கிடையாது, நம்ம தமிழர்களுடைய ஆரம்ப காலத்திலேயே பல்லுயிர் ஓம்புதல் இருந்திருக்கு. அடுத்து இதுதான் என்னுடைய ரிசர்ச், கிட்டத்தட்ட 23 வருஷமாக 95 பண்ணக்கூடிய ரிசர்ச். இதில் வந்து வழக்கமாக நான் வெளிநாடுகளில் பேசுகிறப்ப ட்ரேசிங் ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸ் த்ரூ டர்டில் கேரிடர், உலகம் முழுக்க தமிழர்கள் எப்படி வந்து புலம்பெயர்ந்தாங்கன்றதை, உலகத்தில் மனிதர்கள் எப்படி புலம்பெயர்ந்தாங்கன்னு பார்க்குறப்ப அந்த மனிதர்கள் யாருன்னா பார்த்தா தமிழர்கள் தான் இருக்காங்க. கடல் வழியாக புலம்பெய்ந்தது தமிழர்கள் தான்ன்றது இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஆமைகள் வழக்கமாக கடலில் நீந்திக்கிட்டு போகிறது கிடையாது, நீரோட்டத்தில் மிதந்துக்கிட்டு போகுது. அதனால தான் திருக்குறள் ஆமையை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து இந்த ரிசர்ச் வந்து கிட்டத்தட்ட 2013 தொடர்ந்து போய் வர ஏப்ரலில் பேட்டன்ட் ஆக போகுது. அதாவது ஹியூமன் மைக்ரேஷன் ஆன் டர்டில் கேரிடர், ஹியூமன் மைக்ரேஷன் ஆன் ஓஷன் கரண்ட்ஸ். அந்த ஹியூமன் மைக்ரேஷன் யாருன்னா 46 ஊர் பேர்களை கொண்ட தமிழ் இனம். அந்த தமிழர்கள் தான் உலகத்தையே வணிகத்தை கட்டமைச்சாங்கன்றதுக்கான அடையாளம் தான் இன்றைக்கி திருப்பூர் போன்ற வணிக நகரங்கள், திருப்பூர், ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் போன்ற வணிக நகரங்களுக்கு காரணம் நம்முடைய ஒரு பழைய வரலாறு. அடுத்து ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு எழுந்துட்டு வாங்க, என்னையே ஒரு 10 முன்னாடி யாரும் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க ஆமை ரிசர்ச் பண்ணுறேன்ட்டு. ஆனால் எப்படி திருப்பூர் கோயிலில் போகிறவங்க எப்படி ஆமையை பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்க?
அப்ப ஆம புகுந்த கோயில் மட்டும் எப்படி இருக்கும்? ஆம புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, பண்டைய காலத்தில் வடக்குலேருந்து வேற பொடி மேசர் பக்கம் வந்தப்ப அவங்க வந்து சனியை வந்து பயந்தாங்க, சனி கிரகத்தை பார்த்து பயந்தாங்க. அந்த சனிக்கு தமிழில் பேர் வந்து ஆமை. சனி புகுந்த வீடு உருப்படான்றதுக்கு பதிலாக ஆமை புகுந்த வீடு உருப்படான்றப்ப நம்ம இந்த ஆமையை தீண்டாமை லிஸ்ட்டில் சேர்த்துட்டோம். ஆனால் இந்த ஆமை தமிழ்நாட்டில் மட்டும் 465 கோயிலில் இருக்கு. அதான் உண்மை. கச்சாலீஸ்வரர் அடுத்து பாருங்க, வாஸ்கோடகம் வந்து இறங்கின அந்த மாலண்டிய துறைமுகத்துலேருந்து வந்து இறங்கின கப்ப கடவுளே ஆமை இருக்கு. கிபி 8 நூற்றாண்டுலே ஆமை பொயில் காவண்ட ஊரில் இருக்கு. அடுத்து திருக்குறங்குடியில் ரொம்ப முக்கியம், தமிழர்கள் எப்படி தன்னுடைய வரலாறு இழந்தாங்கன்னா கோயில்கள் மூலமாக இழந்தாங்க. இன்னைக்கு கூட தமிழர்கள் மொழி இழந்ததுக்கு காரணம் வழிபாட்டு முறையில் தமிழ் கிடையாது. நீங்கள் திருக்குறங்குடியில் பாருங்க, திருக்குறங்குடியில் பாருங்க, ஒரு கர்நாடக அரசு மன்னன் ஒரு கீழே ஒரு மேலை சாளுக்கியன் வந்து திருக்குறங்குடியை கைப்பற்றான். கைப்பற்றி ஒரு படம் வரையலாம். என்ன வரையலாம் பாருங்க, இவன் கையில் என்ன இருக்கு பாருங்க, தமிழருடைய சின்னமான ஆமையும் யானையும். இந்த தமிழ்நாடு எனக்கு அடிமைன்றதை சிற்பத்தில் போடுறாங்க. அதை நம்ம சாமி கும்பிட்டு இருக்கோம் போய் அதை கருட புராணத்தோட லிங்க் பண்ணி, ஒரு மேலை சாளுக்கியனுடைய சின்னம், ஒரு பன்றி சின்னம், ஒரு யானையும் ஆமையும் தன்னுடைய கையில் அடக்கியிருக்கு. அப்ப என்ன அர்த்தங்க, தமிழ்நாடு எனக்கு அடிமைன்னு சொல்றான். அதை நம்ம கும்பிட்டு இருக்கோம். அடுத்து இது கச்சாலீஸ்வரர் கோயில். ஆமைக்கு இந்தியில பேரு கச்சுவா. கச்சானா சதுப்பு நிலம்னு பொருள். இன்னைக்கு சென்னையில ஒரு இறந்து போன ஆமைக்கு மேல, உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்க பழைய கோயில்கள் எல்லாமே பள்ளிப்படை கோயில்கள். ஒரு இறந்த மன்னனுக்கு வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வானை வானோரிக்கும் தெய்வத்தில் வைக்கப்படும் இறந்த மன்னனுக்கு பள்ளிப்படை கோயில் கட்டுற பழக்கம் தமிழ்நாட்டில் நிறையவே இருந்திருக்கு. அடுத்து இப்ப கூட சென்னையில் குன்றத்தூர் பகுதியில் காச நோய் வந்தவங்க, இருத நோய் வந்தவங்க, மூச்சு விட கஷ்டப்பட்டவங்க ஆமையை நிறுத்திக்கு விடுறாங்க. என்ன ஆமைன்னு பார்த்தீங்கன்னா கடல் ஆமை. பாருங்க ரெக்க இருக்கு பாருங்க. அடுத்து இது இன்னைக்கும் 3000 உண்டி ஆமை வடிவ கல்திட்டை நம்ம கிட்ட வணங்கியிருக்காங்க. ஆமை வடிவத்தில் அதாவது இறந்தவன் ரொம்ப நாள் வாழணுன்றதுக்காக இறந்தவனுக்கு உடல் சுற்றி ஆமை மாதிரி ஒரு வடிவத்தை பண்ணியிருக்காங்க. அடுத்து ரொம்ப அதிசயம், உலகம் முழுக்க ஆமைகள் வந்து போராடும் தமிழ் பேர்லேயே இருக்கு. இது தாய்லாந்தில் கம்போடியா பக்கத்தில் தாய்லாந்தில் மன்னைந்த ஒரு தீவு தமிழ் பேர்லேயே இருக்கு, மன்னைந்த பேர்லேயே இருக்கு. அடுத்து இதில் ரொம்ப அதிசயம், 11 நூற்றாண்டில் மாணிக்கப்பூர் படையெடுப்பில் ராமநாதபுரம் மாவட்டத்துடைய மீனவர்கள் பாலக்காடுக்கு புலம்பெயர்ந்திருக்காங்க. அந்த மீனவர்கள் மறக்காம மீனவ பெண்கள் இன்னைக்கும் ஆமத்தாலி அணியறாங்க. இன்னைக்கு பிராமினா இருக்கிற மீனவர்கள் ஒரு காலத்தில் ராமநாதபுரம் கடற்கரை மக்களாக இருந்தது, இன்னைக்கும் ஆமத்தாலி அணியறாங்க. அதே சமயத்தில் இன்னைக்கு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோண்டுவானா சொல்லக்கூடிய கந்தவனன் பகுதியில் இருக்கக்கூடிய குயின்ற தமிழ் மக்கள் இன்னைக்கும் அந்த ஆமை நினைவு சின்னத்தை அங்கே வச்சிருக்காங்க. அடுத்து ஃபைண்டிங் தி நீமோ. இந்த படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கைத்துக்க முடியுமா? இந்த படத்துடைய கதைக்கலன் போராபதூரில் இருக்கக்கூடிய ஜாவா போராபதூரில் இருக்கக்கூடிய தொலைந்து போன மீனுக்கு ஆமை வழிகாமிக்குது. அதாவது தமிழ் வணிகர்கள், தமிழ் நானாதேசிகள், தமிழ் 11 விஷயத்தால் செதுக்கின ஒரு கல்வெட்டை அடிப்படையாக வச்சு தான் இந்த ஜப்பான்காரர் இந்த படத்தை எடுக்கிறார். அப்போ இந்த நம்முடைய கதைக்கரு வந்து எப்படியெல்லாம் பயன்படுதுன்னு பாருங்கள். அடுத்து 6 நூற்றாண்டில் பஞ்சுமார் காயின் சொல்லுவாங்க, அந்த வெள்ளி ஈயம் காயத்தில் கூட ஆமை வடிவ சின்னங்கள் இருந்திருக்கு. அது குறிப்பாக இங்கே கோயம்புத்தூர் பகுதியிலேயே, மதுரை போடிநாயக்கனூர் பகுதியிலும் இந்த ஆமை வடிவ கிடைச்சிருக்கு. அடுத்து இதுதான் பாருங்கள், இன்றைக்கி கூட ஒரு 50 அடக்கக்கூடிய ஆமைகள் கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் மூச்சு விட்டு 1000 வரைக்கும் வாழக்கூடிய ஆமைகள் எப்படி தமிழர்களுக்கு கடலில் வழியை காமிச்சிருக்கு பாருங்கள். இன்றைக்கும் பசிபிக் கடலில் வாழக்கூடிய ஆமைகள் தன்னுடைய இனப்பெருக்கத்துக்கு தான் பிறந்த இடமான இந்த தென்னிந்திய கடற்கரைக்கு தான் வருது. ஒரிசாலேருந்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரி வரைக்கும் மடகாஸ்கர் வரைக்கும் உள்ள கடற்கரைக்கு தான் தன்னுடைய இனப்பெருக்கிறது வந்து போகுது. அடுத்து இதில் ரொம்ப இலக்கிய சான்றுகள், இதுவரைக்கும் உலகத்திலே இலக்கிய சான்றுகள் ஆமையை பற்றி தமிழில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த மொழியிலையும் கிடையாது. 2300 பழமையான தமிழ் இலக்கியங்களே கூட ஒரு தாய்க்கு அடையாளமாக ஆமையை தான் கூப்பிட்றாங்க. ஏன்னா ஒரு ஆமை வந்து வழக்கமாக கோழி வந்து முட்டை மேலே உட்காந்து அடக்காக்கும், மீன் வந்து முட்டையை பார்த்துட்டு குஞ்சு பறிக்க வைக்கும். ஆமை தான் தொலைதூரத்தில் இருந்தாலும் இந்த முட்டை உடஞ்சி குட்டி வர நேரத்தில் வந்துடும் கடற்கரைக்கு. அப்போ இதுக்கு போய் மானச தீஷான்னு சொல்கிறாங்க. இந்த மானச தீட்சாவில் கொண்ட ஆமைகள் இன்றைக்கி கூட தமிழ் பெண்கள் தன்னுடைய பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு போகிற பழக்கம் ஆமைக்கிட்ட அப்படியே இருக்கு. தான் பிரசவத்துக்கு தான் பிறந்த இடத்துக்கே வரக்கூடிய பழக்கம் அப்படியே இருக்கு. அடுத்து இது பாருங்கள்,
இவ்வளவு ஆமைகள் கடல்ல வந்து போனா இங்க இருக்க மக்களுக்கு ஏன் புலம்பெயர்ணும்னு என்ன வந்திருக்காங்க? ஏன் வந்து அது ஏன் நடுக்கடல்ல வருது? நடுக்கடல் என்னதான் இருக்கு? நீரோட்டத்து வழியா போன தமிழர்கள் தான் புலம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியா, மெக்சிகோ அந்த மாதிரி பல நாடுகளுக்கு போறாங்க. அடுத்து இந்த அறிவாற்றல தான் என்னை பொறுத்த வரைக்கும் இறை நெறி சார்ந்தது. வழிபடுத்தது யார்? இன்னைக்கு கூட கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ்னு ஒரு மெத்தட்ல, ஒரு யோகா மெத்தட்ல குரு வந்து அவனுடைய சீடனுக்கு வழிகாட்ட முடியும். நீங்க இங்க உட்கார்ந்துக்கிட்டு அமெரிக்காவில் இருக்க ஒரு சீடனுக்கு வழிகாட்ட முடியும். அந்த ஒரு மெய்யியல் சார்ந்த, திருமூல சார்ந்த ஒரு நெறி, அதாவது உடல் மனம் வினைப்பயன் சார்ந்த எண்ணங்கள் உலகம் முழுக்கும் தமிழர்கள் தான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கூட யோகா பற்றி 1000 பதஞ்சலி முனிவர் பற்றி பேசினாலும் அந்த யோகாவுக்கு அடிப்படை திருமூலர் தான். இந்த பாருங்க, இந்த ஆமை நீந்தி போகல, மிதந்துட்டு போகுது நீரோட்டத்தில். அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியம், இந்த டர்டல் கைடட் ஹியூமன் நேவிகேஷன்ஸ், டர்டல் கைடட் தமிழ்ஸ் நேவிகேஷன். இந்த ரிசர்ச்சில் மிக முக்கியமாக உலகத்தில் போகிற கப்பல்களுடைய பாதை செலவு குறைக்கிறதுக்காக இந்த ரிசர்ச் கொண்டு போயிருக்கோம். தமிழ் என்பது ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய மொழி மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல் மொழி. தமிழ் சார்ந்த கூறுகள் பார்க்குறப்ப இன்றைக்கி கூட நான் பிளட் குரூப்பை போ என் பேருக்கு பின்னாடி போட்டேன், பல பிரச்சனையை தீர்த்தோம், பல பல கஷ்டமான விஷயங்களை எளிமையாக தீர்க்கக்கூடிய தன்மை தமிழ் இலக்கியங்களுக்கு உண்டு. தமிழ் இலக்கியங்களை படிங்க, தமிழ் சொற்களை படிங்க, நிச்சயமாக நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த தமிழ் கூறுகளை உங்களால் அடையாளம் காண முடியும். அடுத்து இந்த ஆமைகள் வழியில் தேடிட்டே வந்தீங்கன்னா உலக நாடு முழுக்க கண்டுபிடிச்சிடலாம். நான் வந்து 46 ஊரை கண்டுபிடிச்சது ஒன்றுமே இல்லை, இந்த ஆமைகளுடைய வழியை மட்டும் பின்பற்றிக்கிட்டே போனேன், அந்த ஆற்றங்கரை வழிகளை பின்பற்றிக்கிட்டே போனேன், 46 கிடைச்சி, அதான் உண்மை. அடுத்து இந்த நாகப்பட்டினத்துக்கு போகிற நீரோட்டம் வந்து தென் அமெரிக்கா போகுது, கலிஃபோர்னியா போகுது. அடுத்து இன்றைக்கி கூட பர்மாலேருந்து போட்டு அடிச்சுக்கிட்டு இங்கே வந்துடுது, தாய்லாண்ட்லேருந்து போட்டு இங்கே அடிச்சுட்டு இங்கே வந்துடுது, நீரோட்டில் வருது. இதுக்கு வந்து பெருங்கதியில் ரொம்ப அழகாக இருக்கும். வடக்கடலில் இடப்பட்ட ஒரு கடி வந்து தெற்கடலில் இருக்கிற துறையோட சேர்ந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. 2000 வருஷம் முன்னே கடல் நீரோட்டத்தை பதிவு பண்ண ஒரே இலக்கியம் தமிழ் இலக்கியம் தான். அடுத்து இந்த ரிசர்ச்சை வந்து ஒரு எமோஷனலில் பண்ணல, இந்த ரிசர்ச்சை வந்து RFID ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் முறையில் இந்த ரிசர்ச்சை ஒரு முழுமையான சயின்ஸ் கோட்பாடுகளையே இந்த ரிசர்ச் கொண்டு போயிட்டு இருக்கோம். அடுத்து செங்கடல்லேருந்து பாரசீகம் போகக்கூடிய ஆமை வழி, மாலத்தீவுக்கு போகக்கூடிய ஆமை வழி, அடுத்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கலிஃபோர்னியா இருக்க தமியனுக்கு போகக்கூடிய ஆமை வழி, 1 வருஷம் ஆகுது போகிறதுக்கு, திரும்பி வர்றதுக்கு 6 மாதம் ஆகுது. அடுத்து இது வந்து ஸ்பெயின்லேருந்து வெஸ்ட் இண்டீஸுக்கு போகக்கூடிய ஆமை வழி, அடுத்து இது கலிங்கத்திலேருந்து இலங்கைக்கு வரக்கூடிய ஆமை வழி, அடுத்து இது பசிபிக் கடலில் தமிழர்கள் போனதுக்கான சாட்சி, எத்தனையோ ஆமை வழிகள் இன்றைக்கும் இருக்குது, இன்றைக்கி எத்தனையோ பழங்குடிகள் அங்கே தமிழ் பழங்குடிகளாக இருக்கிறாங்க. அடுத்து இது இந்த ஒரு அடிப்படையில் தான் இலங்கையிலேருந்து மக்கள் புலம்பெயர்ந்தப்ப, கடலில் புலம்பெயர்ந்தப்ப மீனவர்களுக்கு மட்டுமே தெரிந்த கடல் நீரோட்டத்துலேருந்து தப்பிக்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், எப்படி இலங்கை மீனவர்கள் இங்கேருந்து ஆஸ்திரேலியா போனாங்க, எப்படி இலங்கை மீனவர்கள் கம்போடியாவிலேருந்து கனடாவுக்கு போனாங்கன்னு பார்க்குறப்ப, இந்த மீனவர்களுக்கு தெரிஞ்ச அந்த கடல் நீரோட்ட வழியில் தான் போயிருக்கிறாங்க. அடுத்து இன்றைக்கும் மெக்சிகோ கடலுக்கு பேர் ஏரின்னு தான் சொல்கிறாங்க. அந்த கடலையே ஏரியா பார்த்த தமிழ் சமூகம், இங்கேயும் பே ஆஃப் பெங்கால சோழ ஏரியா பார்த்த தமிழ் சமூகமாக தான் இருக்கிறாங்க. அடுத்து இந்தியா முழுக்கும் இந்த ஆமைகள் வந்து போராடம் இன்றைக்கும் தமிழ் பேரில் தான் இருக்குது. குஜராத்தில் ஓடத்தார், கர்நாடகாவில் பனம்பூர், ஒரிசாவில் கலிங்கப்பட்டினம், இங்கே நெல்லூர், மசிலிப்பட்டினம், இந்த பகுதி எல்லாமே நெல்லூர் போகிற அந்த ஆறு போய் வடப்பெண்ணையாறு போய் சேர இடம் பார்க்குறப்ப முழுக்க முழுக்க பட்டினம்ன்ற பேர்லேயே தான் வருது. அடுத்து இந்த ஆமையை நம்ம இந்த கதையில் தான் வச்சுருக்கோம். இந்த ஆமையை வந்து நம்ம வந்து நம்ம பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் கழிவுகளால் இந்த ஆமையினம் அழிஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் 100 வருஷம் கழித்து உலக போர் ஏதாவது வந்து உலகத்தில் டெக்னாலஜி போச்சுன்னா வழி காமிக்கிறதுக்கு நமக்கு ஆளே கிடையாது. ஏன்னா டால்ஃபின் வந்து கடலுக்குள்ளே தான் வரும், திமிங்கலம் கடலுக்குள்ளே தான் வரும், சுனாமியின் கடலுக்குள்ளே தான் வரும். ஆனால் நிலத்துக்கும் கடலுக்கும் உள்ள ஒரே தொடர்புடைய ஒரு இனம் வந்து இந்த ஆமைகள் இனம் தான். இந்த ஆமையை காப்பாற்ற தான் இந்த ரிசர்ச்சை வந்து முழுக்க முழுக்க அது ஒரு பல்லுயிர் 9 தமிழர்கள் எப்படி இருந்தாங்கன்னு கொண்டு போயிட்டு இருக்கோம். அடுத்து பர்மாவில் தமிழா காஞ்சின்ற இடத்துல ஐராவதியுடைய துறைமுக பகுதியில் ஆமை கிளம்புறப்ப இந்த மாதிரி மரத்தை போட்டுருவாங்க, தேக்கு மரத்தை போட்டுருவாங்க. இங்கேருந்து 2000-3000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு பர்மா, ஆளே இருக்க மாட்டாங்க, தேக்கு மரத்தை போட்டுருவாங்க. அடுத்து அந்த தேக்கு மரம் அப்படியே வந்து இங்கே கோடிக்கரையில் வந்து சேர்ந்துடும். அது கொஞ்சம் ஏமாந்தால் அந்த தேக்கு மரம் அண்டார்டிகா போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது மிக அழகாக ஒரு ஆழம் குறைவான தமிழக பகுதியில் வந்துடுறப்ப அதில் வர தேக்கு மரத்தை யானை கட்டி இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த அறிவு எப்படி வந்தது, இந்த ஒரு மெய்யியல் கோட்பாடு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள். அடுத்து
இது சென்னையுடைய பழைய பகுதிக்கு. இன்னைக்கு ஆமைகள் வந்து போற சென்னை பெசநகர் பகுதிக்கு 8ஆம் நூற்றாண்டுல பேரு படுவூர் கோட்டத்து மேல் அடையாறு நாட்டு ஆமையும். எல்லாத்தையுமே நமக்கு தொல்லியல் தரவு தரத்துக்கு தமிழுக்கு ஒரு வசதி எங்குமே கிடையாது. எல்லாத்துக்கும் இலக்கிய சான்றுகள் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு.